ஆக்டர் சத்யராஜ் அவர்களுடைய அம்மா நாதம்மாள் காளிங்கராயர் தொண்ணூத்தி நாலு வயதுல வயது மூப்பு காரணமா உயிரிழந்திருக்காங்க ஆழ்ந்தரங்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க நாதம்மாள் அப்படிங்குறவங்க கோவையை சேர்ந்தவங்களா தொண்ணூத்தி நாலு வயது ஆகுதா அவங்களுக்கு கோவையில தான் ஹிப்புவுமே வசிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்களா வயது மூப்பு காரணமா வெள்ளிக்கிழமை மாலை நாலு போல அவங்களுடைய உயிர் பிரிஞ்சிருக்கு இருந்த நாதம்மாள் காலிங்கராயர் அவங்களுக்கு சத்யராஜ் அப்படிங்கிற மகனும் கல்பனா அப்படிங்கிற மகளுமே இருக்காங்க சத்யராஜோட மகள் திவ்யா சத்யராஜ் அவங்களோட சோசியல் மீடியா பக்கத்துல சத்யராஜ் அவர்கள் அவங்க அம்மா கூட இருக்கிற ஒரு பிக்சரை ஷேர் பண்ணி அடிக்கடி இவங்கதான் எங்க சென்டர் ஆஃப் த பில்லர்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கேப்ஷன் கொடுத்து சோசியல் மீடியா பக்கம் ஷேர் பண்ணுவாங்க அவ்வளவு பேவரட் ஆன பர்சன் இவங்களுக்கு சோ நாதம்மாள் இருந்த விஷயம் தெரிஞ்சு உலக நாயகன் கமல்ஹாஸ் அவருடைய ட்விட்டர் பக்கத்துல நண்பர் சத்யராஜ் அவர்களின் தாயாரும் இளவல் சிபிராஜ் அவர்களின் பாட்டியுமான திருமதி நாதாம்பாள் காளிங்கராயர் மறைந்த செய்தி அறிந்து மிகுந்த துயருற்றேன் அன்னையை இழந்து வாடும் அவருக்கும் குடும்பத்தாருக்கும் என் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு தான் கமல் சார் வந்து அவருடைய ட்விட்டர் பக்கத்துல ஷேர் பண்ணிருக்காரு இதைத் தொடர்ந்து ஆக்டர் சாந்தன அவர்களுமே என்னுடைய ஆழ்ந்த இரங்கல திரு சத்யராஜ் அவர்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் தாயாருக்கு சாந்தி கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லிதான் சாந்தனுடைய ட்விட்டர் பக்கத்துல ஷேர் பண்ணிருக்காரு இந்தியா கிளட் சார்பா மிகுந்த வருத்தத்தோடு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம்